மின்கட்டண அதிகரிப்பில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல். சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது இடைநிறுத்தம். யாழில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். 23 வயது இளம் பெண்ணிற்கு நேர்ந்த துயரம். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம். எல்லையை திறந்தது எகிப்து. மின்சார கட்டணத்தினை அதிகரிப்பது தொடர்பில் இலங்கை மின்சார சபையினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மதிப்பீடுகளில் விலகல்கள் காணப்படுவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனால் குறித்த கட்டண மதிப்பீட்டை மீள் பரிசீலனை செய்து திருத்தப்பட்ட கட்டண சமர்ப்பிப்பை முன்வைக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மின் உற்பத்தியில் நீர் மற்றும் நிலக்கரி ஆகியவற்றின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள குறைவு, பொது பயன்பாடுகளின் தேவை அதிகரிப்பு போன்றவற்றின் மதிப்பீடுகளில் விலகல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், குறித்த விலகல்களை திருத்தி திருத்தப்பட்ட கட்டண சமர்ப்பிப்பினை முன்வைக்குமாறும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறித்த விலகல்கள் திருத்தி திருத்தப்பட்ட கட்டண சமர்ப்பிப்பினை முன்வைக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறித்த திருத்தப்பட்ட கட்டண சமர்ப்பிப்பினை எதிர்வரும் 18ஆம் தேதி புதன்கிழமைக்கு முன்னர் துல்லியமான தரவுகளுடன் சமர்ப்பிக்குமாறு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு காலக்கெடு வழங்கியுள்ளது. அனுராதபுரம் மாவட்ட காரியாலயத்தில் இன்றும் மற்றும் நாளை சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அலுவலகத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் அந்த அலுவலகத்தில் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே சந்திப்பை முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் விரும்பும் மற்றொரு நாளில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழில் 23 வயதான 2 பிள்ளைகளின் இளம் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பெண் நாவற்குழி பகுதியில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நாவற்குழி ஐயனார் கோவிலடியில் வசிக்கும் அஜந்தன் ஜமுனா என்கிற 23 வயதான 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் குடும்ப தகராறில் கணவரால் அப்பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக சபாச்சிகஜரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு காசாவில் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி எகிப்து ரஃபா எல்லையை குறுகிய காலத்திற்கு திறக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் எகிப்தின் தலையீட்டின் பேரில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளை கடந்த 7ஆம் தேதி ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் பதிலடியாக இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் காசாவில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,000 தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மின்கட்டண அதிகரிப்பில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல். சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது இடைநிறுத்தம். யாழில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். 23 வயது இளம் பெண்ணிற்கு நேர்ந்த துயரம். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம். எல்லையை திறந்தது எகிப்து.